தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்படவுள்ளது. அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடையே போட்டி ஏற்பட்டதை அடுத்து அண்மையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுவில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது இன்று அறிவிக்கப்படும் என அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்திருந்தார். இதையொட்டி முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகிய இருவரும் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கட்சியை நிர்வகிக்க 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், முதலமைச்சர் வேட்பாளர் திட்டமிட்டபடி இன்று அறிவிக்கப்படக்கூடும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.